காரைக்கால் மாஹே யானம் சேர்ந்த மற்றும் புதுவையை ஒட்டியுள்ள தமிழ்நாடு மக்களுக்கு வணக்கம். கொரோனா தொடங்கிய காலத்திலிருந்து, ஏதாவது பிப்ரவரி முதல் வாரத்திலிருந்தே நாம் வந்து தயார் நிலையில் இருந்து வருகிறோம். மத்திய அரசுடன் நடக்கும் பல வீடியோ கான்ஃபரன்சஸ் வந்து இந்த ஹெல்த்து சுகாதாரத்துறை கலந்து கொண்டு பல கட்ட நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா வெளி மாநிலங்களிலிருந்து உள்ளார வர கேஸ்னால பாசிட்டிவ் வரும் என்பதனால் முதல் வந்து நம்ம பார்டர் சர்வேலன்ஸை ஆரம்பித்தோம். பார்டர் சர்வேலன்ஸ் அப்படி என்னான்னு கேட்டிங்கனாக்கா, ஏர்போர்ட்டில் இறங்கி திண்டிவனம் ஈசிஆர் வழியாக வருகின்ற அனைத்து வாகனங்களையும் நிறுத்தி வெளியூரிலிருந்து அல்லது வெளிநாட்டிலிருந்து வருகிறார்களா. ஏன்னா முதல்ல வந்து நமக்கு வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி ஆச்சு, அடுத்து இந்தியாவில் கொஞ்சம் பரவணும்னா இந்தியாவில் தான். அதனால் எல்லா விமானங்களில் வர, கார் மூலியமாக வர, திண்டிவனம் ஈசிஆர் வழியாக வருகிற எல்லா பயணிகளும் நிறுத்தி அவர்களுக்கு தெர்மோஸ்கேன் மூலம் வந்து நம்ம விசாரணை மூலமும் வந்து நாம் வந்து இந்த கொரோனா உள்ளார பரவாமல் இருப்பதற்கான சில நடவடிக்கைகளை மேற்கொண்டோம். இது நடந்து கொண்டே இருக்கும்போது பல கட்ட டீம்ஸ் ஃபார்ம் பண்ணி நம்ம வந்து டோர் டு டோர் சர்வேலன்ஸ் பண்ணோம். எல்லா ஏரியாவிலையும் பிஎஸ்சி வைஸ் ஒரு 6 நோடல் டீம் போட்டு எல்லா வில்லேஜஸும் போய் எல்லா வீடு வீடாக போயிட்டு அங்கே யாராவது வெளியூர்லேருந்து வந்திருக்கிறாங்களா, அவங்களுக்கு காஃபு ஃபீவர் மூச்சு தளர்ந்துருக்குதா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு இது மேற்கொண்டோம். அதுக்கப்புறம் என்ன செஞ்சோம், வல்னரபிள் மேப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான சில ஏரியாஸ், எந்த ஏரியாஸில் வந்து அதிகம் பாதிக்கப்படக்கூடிய இடங்களோ அங்கே வந்து கிட்டத்தட்ட புதுவையிலேயும் காரைக்கால் மாகையானம் எல்லா பகுதியிலையும் இரண்டு முறை வந்து டோர் டு டோர் சர்வேலன்ஸை நம்ம நடத்தி முடித்தோம். அது இல்லாமல் பாசிட்டிவாக ஒரு கேஸ் வராங்கன்னு சொன்னாக்கா கான்டாக்ட் ட்ரேசிங் என்று சொல்லக்கூடிய அந்த நபருடைய தொடர்பு உள்ளவர்களை 24 மணி நேரத்துக்குள்ளார நம்ம வந்து தொடர்பு கொண்டு அவரை அழைத்து வந்து தனிமைப்படுத்தி ஐசோலேஷனில் வச்சு அவங்களுக்கு ஃபீவர் இல்லை காஃப் எதாக இருந்ததுன்னா டெஸ்ட் செஞ்சோம். இல்லை ரொம்ப ஹை ரிஸ்க் கான்டாக்ட் எதாவது நெருங்கிய தொடர்பு உள்ளவர்களை உடனடியாக டெஸ்ட் செஞ்சு இந்த நோயை நம்ம கண்டறிவதற்கான ஏற்பாடுகளை செய்து வந்தோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஏரியாவிலேருந்து அதிகமாக கேசஸ் வந்துச்சுன்னு சொன்னால் ஹாட்ஸ்பாட்ஸ் அந்த இடங்கள்லையும் போய் நம்ம வந்து கேம்ப் மாதிரி அமைத்து அவர்களை வந்து டெஸ்ட் செய்து வந்தோம். அது இல்லாமல் குரூப்பாக ஒரு இடத்துல வேலை செய்கிறவங்க குறுகிய காலத்தில் தொடர்பில் இருப்பாங்க, வேலை செய்வாங்க, அவங்களால மற்றவங்க போகிற கிளஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கிளஸ்டர்ஸையும் ஐடென்டிஃபை பண்ணி நம்ம வந்து சிகிச்சைகள் மேற்கொண்டு வந்தோம். இதெல்லாம் செய்கிறதுக்காக நம்ம வந்து ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸோட ஒத்துழைப்பு நம்ம கேட்டு அவங்களும் ஒத்துழைச்சாங்க. இந்த பார்டர் சர்வேலன்ஸ், டோர் டு டோர் சர்வேலன்ஸ், கிளஸ்டர் மேனேஜ்மெண்ட், ஹாட்ஸ்பாட்டு மேனேஜ்மெண்ட் எல்லாமே வந்து அவங்க ஒத்துழைச்சி எல்லோரும் நம்ம நன்றாக செய்து வந்தோம். இந்த கடைசியான லாக்டவுன் இந்த June 1 ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னால் வரை புதுவை மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கேஸோட லோடு வந்து நமக்கு ரொம்பவும் கம்மியாக தான் இருந்தது. ஒரு 30-40 கேஸ் அளவுக்கு தான் இருந்துச்சு. இது வந்து இந்தியாவே உற்று நோக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல ஒரு செயல்பாடாக சுகாதாரத்துறை மற்றும் அதை இணைந்துள்ள மற்ற துறைகளையும் வந்து எல்லோரும் பாராட்டி வந்தார்கள். ஆனால் பொருளாதாரத்தை முன்னிட்டோம், மக்கள் வாழ்வாதாரத்தை முன்னிட்டோம், இந்த ரிலாக்ஸேஷன் ஆஃப் தி லாக்டவுன் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அது இந்தியா முழு அளவில் ஏற்பட்டது. அதுக்கும் புதுவையும் வந்து அதனோட அடிப்படையிலேயே வந்து ரிலாக்ஸேஷன் நடந்ததுக்கப்புறம் நம்பர் ஆஃப் கேசஸ் வந்து நிறைய கிடுகிடுன்னு உயர ஆரம்பித்தது. அப்போ நாங்கள் செய்து வந்த நடவடிக்கைகள் எல்லாத்தையும் தீவிரப்படுத்தி நாங்கள் செய்து வந்தாலும் இந்த நிறைய சில குரூப்ஸ், ஏதாவது இந்த கோயம்பேடு குரூப்பு, அதுக்கப்புறம் பாண்டியை பொறுத்த வரைக்கும் இந்த MRF, ஒரு செக்யூரிட்டி கம்பெனி, மாஸ்க் கம்பெனி, இந்த மாதிரி பலவிதமான இந்த கிளஸ்டரில் வந்து நிறைய கேசஸ் ஃபார்ம் ஆகி கேசஸ் நம்பர் கிடுகிடுன்னு உயர ஆரம்பிச்சுது. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் உள்ள கடலூர், விழுப்புரம் மற்றும் சென்னையை சேர்ந்த அடிக்கடி புதுவை வந்து வந்து போகும் இந்த ஏரியாக்கள்லாம் வந்து கேசஸ் அதிகமாக ஆரம்பித்ததுனாலையும் புதுவையில் வந்து கேஸ் அதிகமாக ஆரம்பிச்சுது. இதுக்கப்புறம் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து காரைக்கால் மாகையானதுலேயும் கேசஸ் பாசிட்டிவ் வந்தது. அங்கேயும் வந்து எல்லாருமே கண்ட்ரோல் மெஷர்ஸில் எல்லாம் கண்ட்ரோலில் இருக்குது. இது வர ஆரம்பித்த உடனே சுகாதாரத்துறை பலவித முன்னேற்பாடுகள், டீம்ஸ் ஃபார்ம் பண்ணுறது, ஏதாவது வந்து டோர் டு டோர் சர்வேலன்ஸ் பண்ணுற நோடல் டீம்ஸு, டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஒரு டீமு, ட்ரீட்மெண்ட் பிளான்க்கு ஒரு டீமு, அப்புறம் முக்கியமாக 2 ஹாஸ்பிட்டல்ஸ், ஏதாவது கோவிட் டெடிக்கேட்டட் கோவிட் ஹாஸ்பிட்டல்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்திரா காந்தி கதிர்காம மருத்துவக் கல்லூரியை ஐடென்டிஃபை பண்ணோம், ஜிப்மர் மருத்துவமனையும் அதுக்கு ஐடென்டிஃபை பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். இப்போ கேசஸ் அதிகமாக மத்திய அரசின் பரிந்துரைப்படி கோவிட் கேர் சென்டர்ஸாகவும் நம்ம கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டு வரோம். இப்போ இந்த குவாரண்டைன் சென்டர்லாம் குறைஞ்சிருச்சு,
இப்போ வந்து கோவிட் சென்டர்ஸ் அதிகமாகிடுச்சு. இப்போ அதில் தான் நம்ம நோயாளிகள், அதாவது கோவிட் பாசிட்டிவாக இருக்கிறவங்க சிம்டம்ஸே இல்லாமல் இந்த கோவிட் கேர் சென்டர்ஸில் வைக்கிறோம். இதனால் வந்து கதிர்காம அரசு மருத்துவக் கல்லூரியில் அந்த நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸ் ஒர்க் லோடு குறையும். அதனால் சிக்காக இருக்கிறவங்களுக்கு இல்லை பாதிக்கப்பட்டவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும்னு இதை செய்து வரோம். இது பல கட்டமாக வந்து நம்ம இந்த நோயாளிகளை மாற்ற ஆரம்பித்திருக்கிறோம். டென்டல் காலேஜ்லேயும் வந்து இந்த கோவிட் பாசிட்டிவ் சிம்டம் இல்லாத பேஷண்ட்ஸ் அங்கே வச்சுருக்குறோம். அங்கே கிட்டத்தட்ட ஒரு 39 நபர்களை வைக்கலாம். சராசரியாக ஒரு 30-35 நபர்கள் அங்கே இருந்து வருகிறார்கள். இது இல்லாமல் வந்து ஐசி ஆக்டிவிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய பல கட்ட நடவடிக்கைகளில் வந்து இந்த சுகாதாரத்துறை மேற்கொண்டு வந்தது. ஏதாவது வந்து ரேடியோ மூலியமாக, டிவி மூலியமாக, துண்டு பிரசுரங்கள் மூலியமாக, அதுக்கப்புறம் வந்து பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் மூலியமாக பேனர்ஸ் வைக்கிறது, இந்த மாதிரி வந்து ஃப்ளெக்ஸ் பேனர்ஸ் வைக்கிறது, மக்களுக்கு வீடு வீடாக போகும்போது விழிப்புணர்வு ஏற்படுத்துவது, இது வந்து நிறைய செஞ்சதுனால மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு வந்தது. இதெல்லாம் செய்துக்கிட்டு வரும்போது நாங்கள் வந்து இதுக்கு தேவையான பெட் வசதி, ஆக்சிஜன் சப்ளைக்குள்ள வசதி, வென்டிலேட்டர்ஸ், இதுக்கு தேவையான வென்டிலேட்டர்ஸு மத்திய அரசும் கொஞ்சம் எங்களுக்கு கொடுத்துருக்கு, நம்மளும் மாநில அரசும் கொஞ்சம் வாங்கியிருக்கு. அதனால் இப்போ வந்து வென்டிலேட்டர் போதுமான அளவில் இருக்குது. N95 மாஸ்க்கு, பிபிஇ கிட்ஸு, அதுக்கப்புறம் இந்த டெஸ்ட்டு செய்கிறதுக்கான இந்த ஆர்டிபிசிஆர் டெஸ்ட்டுக்கு தேவையான உபகரணங்கள் அத்தனையும் நாங்கள் வாங்கி கொண்டே வருகிறோம், படிப்படியாக வாங்கி கொண்டே வருகிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ சமீபத்தில் வந்து நம்ம ஒரு ஒரு ஏரியாவும் வந்து நுட்பமான முறையில், அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி அந்த பாதிக்கப்பட்ட நபரை வந்து கண்டறிவதற்கு ஜியோ டேக்கிங் என்ற முறையில் கண்டறியணும். அதுக்கப்புறம் அந்த நபர் வந்து அந்த ஏரியா விட்டு வெளியில் போனால் கண்டுபிடிக்கிறதுக்கான ஜியோ ஃபென்சிங் முறைகளையும் நம்ம பயன்படுத்தி கான்டாக்ட் ட்ரேசிங்கை துரித கால அடிப்படையில் அந்த நபரை கண்டுபிடித்து உடனடியாக அவர் மருத்துவமனை கொண்டு வந்து வைத்தியம் மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறோம். இது எப்படின்னு பார்த்திங்கன்னா, எல்லா விதமான இந்த முறைகள் அத்தனையும் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் இல்லை மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கொடுக்குற வழிகாட்டுதலின்படி தான் நம்ம நடந்துக்கிட்டு வரோம். இப்போ வந்து இந்த கேஸ் படிப்படியாக அதிகமாகி வருவதனால புதுவை அரசு இதை நன்றாக சமாளித்து வருகிறது. இதில் வந்து இப்போ தனியார் மருத்துவக் கல்லூரிகளையும் நாம் வந்து ஈடுபடுத்தி வருகிறோம். அது இல்லாமல் புதுவை கதிர்காம மருத்துவக் கல்லூரியும் ஜிப்மர் மருத்துவமனையும் இது இணைந்து செய்து வருகிறது. காரைக்கால் மகையான பகுதியில் பொருத்தப்பட்டோம். அங்கேயும் வந்து அந்த அரசு மருத்துவர்கள் தயார் நிலையில் இருக்கிறது. இப்போது இருக்கிற பேஷண்ட்லாம் அங்கே நல்ல முறையில் சிகிச்சை நடைபெற்று வருகிறது. இப்போ மக்களுக்கு என்ன செய்தின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் வந்து 16 நபர்கள் வந்து புதுவையில் இறந்துருக்கிறாங்க. இதில் வந்து குறிப்பாக கோவிட்ல என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, 60 இல்லை 70 வயசு மேற்பட்ட சுகர் ப்ரெஷர் மற்றும் இருதய வியாதி நுரையீரல் உள்ளவர்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுவார்கள் என்று சொல்கிறாங்க. இது வந்து 60 வயது மேற்பட்ட சுகர் ப்ரெஷர் இருதய நோவு நுரையீரல் பாதிப்பு சிறுநீரக பாதிப்பு உள்ளவர்கள் தான் அதிகமாக பாதிப்பு ஏற்பட்டு உயிரிழப்பு ஏற்படுவதாக சொல்லி வந்தார்கள். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா எல்லா வயதினரும் கிட்டத்தட்ட 35-40 வயதினர் கூட பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதில் வந்து குறைஞ்சபட்ச வயதுன்னு பார்த்திங்கன்னா 48 வயது உள்ளவர்கள் கூட உயிரிழந்து இருக்கிறார்கள். ஆனால் உயிர்ந்தவர்கள் அனைவரும் வந்து ஏதாவது ஒரு நோய் இருந்திருக்கிறது, ஏதாவது நுரையீரல் நோயோ சர்க்கரையோ ப்ரெஷரோ இருந்திருக்கிறது. மக்கள் வந்து இதை வந்து இது எப்போது முடியும் என்ற ஒரு முக்கியமான கேள்வி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து இதுக்கு வந்து முக்கியமாக என்ன செஞ்சால் அதை தவிர்க்கலாம் அப்படின்றாங்க. இதில் 2 விதமான பதில்கள் இருக்கிறது. ஒன்று வந்து எப்போ முடியும்னு சொன்னாக்கா, நம்ம இது முடிகிறது வந்து மக்களுடைய கையில் தான் இருக்குது. இப்போ மக்கள் வந்து என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, தனி மனித இடைவெளி, முகக்கவசம் அணிவது, கைகளை சுத்தமாக வைத்துக்கொள்வது சொல்கிறோம். இது வந்து சாதாரணமான விஷயம், செலவில்லாத விஷயம், ஆனால் அதுதான் அடிப்படையான விஷயம். இது செஞ்சாலே வந்து முற்றிலுமாக நம்ம கொரோனாவை வென்றுவிடலாம். குறிப்பாக நான் வந்து மக்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்று என்னான்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆரோக்கிய சேது என்ற ஒரு செயலி ஒன்று இருக்கிறது, ஒரு ஆப் ஒன்று இருக்குது. அதை வந்து அவங்க பதிவிறக்கம் செய்துட்டாங்கன்னு சொன்னாக்கா, இந்த அவங்க வந்து அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் போது அவங்க யார் யார்கிட்டலாம் தொடர்பு இருந்தது, அவங்க எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போனாங்கன்றதை சுலபமாக தெரிஞ்சு, நம்ம இந்த கான்ட்ராக்ட் ட்ரேசிங்னு சொல்கிறோம்ல, பாதிக்கப்பட்ட நபரில் இது யார் யார் கூட தொடர்பு இருந்ததுன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப சுலபமாக இருக்கும். அதனால் வந்து நாங்கள் எங்ககிட்ட வந்து சந்திக்கிறவர்கள், பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸில் சிகிச்சை செய்பவர்கள், அரசு மருத்துவர்கள் சிகிச்சை செய்பவர்கள் எல்லாருக்கும் என்ன செய்கிறோம், ஒரு ஒரு அரசு துறைகளில் பணியாற்றவங்களும் வந்து இந்த ஆரோக்கிய சேது வந்து கட்டாயமாக அந்த செயலியை பதிவிறக்கணும் என்று நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம். இது ஒரு முக்கியமான செயலி, இது வந்து மிகவும் பயனுள்ள செயலியாக இருக்கும்ன்றது என்னுடைய வேண்டுகோள். அதனால் பொதுமக்கள் அனைவரும் இந்த செயலி இல்லாதவர்கள் தயவு செய்து இந்த ஆரோக்கிய சேது என்ற செயலியை பதிவிறக்கம் செய்ய வேண்டுமா நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய
இந்த கபசுப குடிநீர், நிலவேம்பு குடிநீர், அதுக்கப்புறம் வந்து ஆர்சனிக்கம் ஆல்பம் 30-80 நாங்கள் தொகுதி வாரியாக நாம் வந்து இந்த மருந்துகளை வழங்கி வருகிறோம். இதன் மூலம் வந்து அவர்களுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், அதனால் இந்த நோய் பாதிப்புலேருந்து அவர்கள் தப்பலாம். அது மற்றவங்க கைவேத்தியமாக வந்து இஞ்சி எலுமிச்சை சாறு எல்லாம் சிலர் அருந்தி வருகிறார்கள், அதுவும் வந்து நல்லது தான். உடற்பயிற்சி மூச்சு பயிற்சி அது வந்து ரொம்ப உறுதுணையாக இருக்கும், யோகாவும் செய்யலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ இந்த நோய் வந்து முடிவது வந்து மக்களுடைய கையில் தான் இருக்குது. இப்போ சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த சுப சடங்குகள், மஞ்சள் நீர் செய்வது, பிறந்தநாள் விழா கொண்டாடுவது, கல்யாணம் செய்வது, இதில் வந்து மக்கள் கட்டுப்பாடு இல்லாமல் ஒன்றாக நெருங்கி பழகுவதனால நிறைய அது மாதிரி ஒரு இந்த கிளஸ்டர்னு சொல்லக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 7-8 குரூப் ஃபார்ம் ஆகி ஒரு ஒரு குரூப்லேயும் 30 நபர்கள், அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 300-400 நபர்களை வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்போ இதை தவிர்த்திருந்தோம்னா இன்றைக்கு நிலவரப்படி 1200 இருக்கிற கேஸ் வந்து நமக்கு பாதியாக குறைஞ்சிருக்கும். அதனால் மக்கள் வந்து நம்ம அரசாங்கம் வழங்கும் அறிவுரையை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும். ஸோ அதனால் மக்கள்கிட்ட நான் சொல்கிறது என்னன்னு கேட்டாக்கா, புதுவையை பொறுத்த மட்டில் 8 குழந்தையிலிருந்து 83 வயது பெரியவர் வரைக்கும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. யார் வேணாலும் பாதிக்கப்படலாம். அதனால் வந்து உடல் வந்து நாம் நலமுடன் வைத்து கொள்ள வேண்டும். உயிரிழப்பு ஏற்படக்கூடாது என்றால், ஏன்னால் உலகம் முழுவதும் 100,000 பேர் ஒழிந்திருக்கிறாங்க. அப்படின்னு சொன்னாக்கா அடிப்படையான இந்த விஷயமான தனி மனித இடைவெளி, முகக்கவசம் மற்றும் தனி மனித சுகாதாரத்தை கடைபிடித்தல் மிகவும் நல்லது. இல்லாவிட்டால் இந்த நோய் வந்து நம் குடும்பத்தினரை பாதித்து பலவிதமான சிக்கல்களை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நன்றி, வணக்கம்.